பிரியமான வேதாரட்சி நேர்களே, இப்பொழுது ஒன்று ராஜாக்கள் 7:13 வசனம் முதல் பார்ப்போம். கவனியுங்கள், வசனங்கள் 13-14. ராஜாவாகிய சாலமோன் ஈராம் என்னும் ஒருவனை தீருவிலிருந்து அழைப்பித்தான். இவன் நப்தலி கோத்திரத்தானாகிய ஒரு கைம்பெண்ணின் மகன். இவன் தகப்பன் தீரு நகரத்தானான கண்ணான். இவன் சகலவித வெண்கல வேலையையும் செய்யத்தக்க யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவனாயிருந்தான். இவன் ராஜாவாகிய சாலமோனிடத்தில் வந்து அவன் வேலையெல்லாம் செய்தான். இங்கே ஈராம் என்று சொல்லப்பட்டிருக்கிற மனிதன் தீருவிலிருந்து வந்தவன். அவன் தீருவின் அரசனான ஈராம் அல்ல, வெண்கலத்திலே திறமையான வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதன். கர்த்தருடைய தேவாலயத்திலே வைக்கப்பட வேண்டிய இரும்பு, வெண்கலம், பொன்னினாலே செய்யப்பட வேண்டியவைகளையெல்லாம் இவன் செய்தான். இவனுடைய வேலையிலே அநேக அலங்காரமான காரியங்கள் செய்யப்பட்டன. சாலமோன் வசித்த இடத்திலேயும் சரி, அவன் கட்டிய தேவாலயத்திலேயும் சரி, எல்லாவற்றிலேயும் ஒரு அழகு பிரதிபலித்தது. சமாதானமும் செழிப்பும் நிறைந்த காலத்திலே இப்படிப்பட்ட கலைகள் வளர்ச்சி அடைந்தன. தொடர்ந்து தேவாலயத்தின் விபரங்களை குறித்து பார்ப்போம். கவனியுங்கள், 1 Kings 7:21. அந்த தூண்களை தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்தினான். அவன் வலது புறத்தில் நிறுத்தின தூணுக்கு யாகீன் என்றும் இடது புறத்தில் நிறுத்தின தூணுக்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான். இங்கே நாம் பார்ப்பது போல இரண்டு உயரமான தூண்கள் செய்யப்படுகின்றன. அதிலே ஒன்றின் பெயர் யாகீன், மற்றதின் பெயர் போவாஸ். யாகீன் என்றால் கர்த்தரே நிலைநிறுத்துவார் என்றும், போவாஸ் என்றால் இதில் பெலன் உண்டு என்றும் பொருள். இந்த பெலனையும் அழகையும் கருத்திலே கொண்ட சங்கீதங்களையும் நீங்கள் பார்க்கலாம். உதாரணமாக சங்கீதம் 96:6 பார்க்கும் பொழுது, மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் நிற்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது என்று பார்க்கிறோம். வல்லமை ரட்சிப்பை குறித்து பேசுகிறது. கர்த்தர் தம்முடையவர்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். மகத்துவம் ஆராதனையின் மகத்துவத்தை குறித்து பேசுகிறது. பரிசுத்தத்தின் மகத்துவத்திலே நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த இரண்டு தூண்களும் தேவாலயத்திலே பிரதானமாய் நிற்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பார்ப்போம் என்றால், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவருடைய வாழ்க்கையிலே இந்த இரண்டு காரியங்களும் காணப்பட வேண்டும். நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள செல்வீர்கள் என்றால், அவர் உங்களை பாவத்திலிருந்து விடுதலை செய்திருக்கிற அனுபவத்தை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, பரிசுத்தம் என்னும் அழகோடு கூட அவரை நீங்கள் ஆராதிக்க வேண்டும். அழகான ஒரு தேவாலயம் இருப்பது தவறானதல்ல, ஆனால் ஒரு ஆலயம் அழகாயிருப்பதனாலே அது ஆராதனைக்கு உயிரூட்டாது, அது ஆராதனையின் இடத்தை பெற்றுக்கொள்ளாது. நாம் தான் அவரை பரிசுத்தத்தோடு ஆராதிக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளே வரும்பொழுது நம்முடைய குறைவுகளை உணர்கிறவர்களாய் இருக்கிறோம். இரண்டாவதாக, கர்த்தரை அவருடைய எல்லா மகிமையின் அழகிலையும் நாம் பார்க்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். இதுதான் ஏசாயாவின் அனுபவமாயும் இருக்கிறது. அவன் தேவாலயத்திற்குள்ளே சென்ற பொழுது கர்த்தர் சகல மகிமையோடும் கூட உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருப்பதை கண்டான். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று கூப்பிட்டு சொல்லும் சத்தமும் கேட்டது. இவ்வாறு கர்த்தருடைய பிரசன்னத்திலே ஏசாயா சென்ற பொழுது, ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். ஆராதனை என்றால் என்ன என்பதைத்தான் இங்கே யாகீன் என்னும் தூணும் போவாஸ் எனும் தூணும் வெளிப்படுத்துகிறது. அதாவது, ஒரு விடுதலை பெற்ற ஆத்மா கர்த்தருடைய பரிசுத்த சன்னிதானத்திலே அவரை தொழுது கொள்ளும்படியாய் வருகிறது என்பதாகும். அருமையானவர்களே, ஆலயத்திற்குள்ளே பயன்படுத்தப்படும் பாடல்களும் இசையும் உங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தாதிருக்கும் என்றால் அது ஆலயத்திலே பயன்படுத்தக்கூடிய இசை அல்ல. இன்றைக்கு பல ஆலயங்களிலே பயன்படுத்தப்படுகிற இசையானது மக்களை ஆராதனைக்காக ஆயத்தப்படுத்துகிறதில்லை. அருமையானவர்களே, கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் என்பதை நாம் உணர்ந்து அவரை நாம் உயர்த்த வேண்டும். அடுத்ததாக, சாலமோனின் ஆலயத்திலே முன்னாலே வைக்க வேண்டிய அந்த தொட்டியை மிக பெரிதாக செய்தார். பாருங்கள், 1 Kings 7:23. வெண்கல கடல் என்னும் தொட்டியையும் வார்ப்பித்தான். சுற்றிலும் சக்கராகாரமான அதனுடைய ஒரு விளிம்பு தொடங்கி மறு விளிம்பு மட்டும் அகலம் 10 முழமும் உயரம் 5 முழமும் சுற்றளவு 30 முழ நூலளவுமாயிருந்தது. நாம் இங்கே பார்க்கிறது போல இந்த பெரிய தொட்டியானது 12 ரிஷபங்களின் மேல் நின்றது. அதன் விளிம்பானது லீலி புஷ்பங்களைப் போல அழகாக அலங்காரமாக செய்யப்பட்டிருந்தது. இது ஆசாரியர்கள் பணிக்காக தங்களை கழுவிக்கொள்ளும் ஒரு பாத்திரமாக இருக்கிறது. ஒரு கடல் தொட்டி இருந்தாலும் இது மிக அழகானதாக செய்யப்பட்டிருக்கிறது. வசனம் 38.
10 வெண்கல கொப்பரைகளையும் உண்டாக்கினான். ஒவ்வொரு கொப்பரை 40 குடம் பிடிக்கும். 4 முழ அகலமான ஒவ்வொரு கொப்பரையும் அந்த 10 ஆதாரங்களில் ஒவ்வொன்றின் மேலும் வைக்கப்பட்டது. இந்த வெண்கல கொப்பரைகள் தகன பலியை சுத்தம் பண்ணுவதற்காக வைக்கப்பட்டிருந்தது. அருமையானோர்களே, நம்முடைய இருதயம் சுத்தமாக்கப்பட வேண்டியது மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு பல ஆலயங்களிலே மிக அருமையான ஆராதனைகள் நடைபெறுகிறது, ஆனால் அதிலே பங்கு பெறுகிறவர்களுடைய இருதயங்கள் சுத்தமாக்கப்படுகிறதில்லை. அது மட்டுமல்ல, ஆலயத்திற்குள்ளே வருகிறவர்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியாதவர்களாய் திரும்ப செல்கிறார்கள். ஆத்மாவை உயிர்ப்பித்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு வழிகாட்டலையும் பெற்றுக்கொள்ளாமல் வந்த வண்ணமாய் திரும்பி செல்கிறார்கள். உலகத்தில் உள்ள எல்லா கொப்பரைகளும் ஆத்மாவில் உள்ள பாவத்தை கழுவ முடியாது. கொப்பரையில் உள்ள தண்ணீரே அந்த கழுவும் பணியை செய்கிறது. தண்ணீர் என்பது கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமாயிருக்கிறது. ஆம், கர்த்தருடைய வார்த்தையினாலே கழுவுவதென்றால் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கென்று நாம் எடுத்துக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிவதாகும். ஒன்றாஜாக்கள் 7:48-49 வசனங்களையும் கவனியுங்கள். பின்னும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு தேவையான பணிமுட்டுகளை எல்லாம் சாலமோன் உண்டாக்கினான். அவையாவன: பொன் பலிபீடத்தையும், சமூகத் தப்பங்களை வைக்கும் பொன் மேஜையையும், சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்பாக வைக்கும் பசும் பொன் விளக்கு தண்டுகள், வலது புறமாக 5 இடது புறமாக 5 பொன்னான அதின் பூக்களோடும் விளக்குகளோடும் கத்தரிகளோடும் கூட உண்டாக்கினான். ஆசரிப்பு கூடாரத்திலே கிறிஸ்துவை குறித்து பேசும் ஒரு விளக்கு தண்டு இருந்தது. இப்பொழுது தேவாலயத்திலே 10 விளக்கு தண்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இது இவ்வாறு அதிகமாக்கப்பட்டிருக்கிறது? இதிலும் நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது. இந்த காலங்களிலே நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் ஒரு நிலைமையை பார்க்கிறோம். மிக எளிதாக அவரை நண்பர் என்றும் சொல்கிறவர்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரை மட்டும் அடிக்கடி கூறுவதனாலே பயனில்லை. சிலர் சொல்வார்கள், நாங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து சென்று உட்கார்ந்து அவரிடத்திலே பேசிக் கொண்டிருந்தோம் என்று சொல்வார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு கூட யாரும் அவ்வாறு இருந்ததாக வேதம் நமக்கு சொல்லவில்லை. மகிமையான இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமல் சாதாரண மனிதனைப் போல அவரை மாற்றுவது சரியானதல்ல. இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது அவரை கடிந்து கொண்டு அவருக்கு ஆலோசனை சொல்லி மேல் வீட்டறையிலே அவருடைய மார்பிலை சாய்ந்திருந்த யோவானும் கூட அவர் சரீரத்தில் இருந்த காலங்களிலே அவரோடு மிக நெருக்கமானவராய் இருந்தார். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர் சந்திக்கும் பொழுது அவருடைய நிலை என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 17:17 பாருங்கள், வாசிக்கிறேன். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். ஆம் பிரியமானவர்களே, மகிமையடைந்த கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது நம்முடைய அனுபவம் அப்படித்தான் இருக்கும். இயேசு கிறிஸ்துவை ஒரு சாதாரண பொருளாக மாற்ற முற்படக்கூடாது. அவரே ஆராதனைக்குரியவர். 1 Kings 7:51. இவ்விதமாய் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்காக செய்த வேலைகளெல்லாம் முடிந்தது. அப்பொழுது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைத்தான். ஆம், இவ்வாறாக தாவீது நேர்ந்து கொண்ட எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷத்திலே வைத்தான். 8 இப்பொழுது நாம் கடந்து செல்கிறோம். நிறைவு பெற்ற ஆலயம் இப்பொழுது பிரதிஷ்டை பண்ணப்பட போகிறது. வேலைகள் முடிந்துவிட்டது. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி தேவாலயத்திற்குள்ளே கொண்டு வரப்பட போகிறது. தேவனுடைய ஷக்கீனா மகிமை அவருடைய ஆலயத்தை நிரப்பியது. சாலமோன் அங்கே ஒரு செய்தி கொடுத்து பிரதிஷ்டையின் ஜெபத்தை ஏறெடுத்தார். பாருங்கள், 1 Kings 8:1. அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சியோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுக்களாகிய இஸ்ரவேல் புத்திரரிலுள்ள பிதாக்களின் தலைவர் அனைவரையும் எருசலேமில் ராஜாவாகிய சாலமோன் தன்னிடத்திலே கூடி வர செய்தான். ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து அதற்கென்று ஏற்படுத்தப்பட்ட இடத்திற்கு உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரப்பட்ட பொழுது தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. வசனங்கள் 10-11. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்கக்கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று.
பிரதிஷ்டை ஆராதனையிலே சாலமோன் கொடுத்த செய்தியிலே தாவீதுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அவருக்கு இருந்த தரிசனத்தையும் வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், 17-20 வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டுமென்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தில் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி, என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான். ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்டமாட்டாய். உன் கற்ப பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார். இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கும்படியாக நிரந்தரமான ஒரு கட்டிடத்தை கட்ட வேண்டும் என்ற எண்ணம் தாவீதனுடைய இருதயத்திலேதான் உருவானது. 2 சாமுவேல் 7 அதிகாரத்திலே இதை நாம் பார்த்தோம். தாவீதனுடைய திட்டத்தை சாலமோன் நிறைவேற்றினார். எனவே இது சாலமோனின் ஆலயம் என்று சொல்வதை விட தாவீதின் ஆலயம் என்று கூட சொல்லலாம். சாலமோனுடைய ஜெபத்திலே அவர் சொல்லும் பொழுது, இந்த தேவாலயம் ஆண்டுடைய நாமம் விளங்கும் ஒரு ஆலயமாய் இருக்கும் என்றும் கர்த்தருடைய ஜனங்கள் இங்கே அவரண்டை கிட்டிச் சேர்வார்கள் என்றும் கூறுகிறார். இங்கே எந்த விதமான விக்கிரகமும் வைக்கப்படவில்லை. ஏற்கனவே தாவீது கூறியிருக்கிறது போல இந்த தேவாலயம் தேவனுடைய பாதப்படி என்பதை சாலமோனும் அறிந்திருந்தார். 1 ராஜாக்கள் 8:27 பாருங்கள். தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம்? இது ஜனங்கள் கர்த்தருடைய பாதத்திலே வந்து அவரை தொழுது கொண்டு அவருக்கு செலுத்த வேண்டிய பலியை செலுத்தும் ஒரு இடம். தேவனை கிட்டிச் சேருவதற்கு இந்த இடம் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் சிலர் என்ன நினைக்கிறார்கள்? அந்த கட்டிடத்திற்குள்ளேதான் தெய்வம் இருக்கிறார் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். சாலமோன் மிக தெளிவாக, தேவன் பூமியிலே வாசம் பண்ணுவாரோ, வானாதி வானங்களும் அவரை கொள்ளாதே, இந்த ஆலயம் எம்மாத்திரம் என்று தெளிவாக கூறினார். உலகத்தை படைத்தவர், அண்ட சராசரங்களின் மத்தியிலேயும் இருக்கிறவர். இங்கே தொடர்ந்து ஆர்வம் தரக்கூடிய ஒரு பகுதியை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து அடிமைத்தனத்திற்கு உட்படுவார்கள் என்பதை முன்கூட்டியே அறிந்து ஜெபிப்பது போல தெரிகிறது. 1 ராஜாக்கள் 8:46. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்து அந்த சத்துருக்கள் அவர்களை தூரத்திலாகிலும் சமீபத்திலாகிலும் இருக்கிற தங்கள் தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போகும் போது. பிரியமானவர்களே, கவனித்தீர்களா? பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. நான் பாவம் செய்கிறதில்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது. நாம் ஒவ்வொருவரும் பாவம் செய்கிறோம் என்று தேவன் சொல்கிறார். 1 ராஜாக்கள் 8:47-48. அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து தங்களை சிறைப்பிடித்து கொண்ட தங்கள் சத்துருக்களின் தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி, தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது, அவர்கள் தேவாலயம் இடிக்கப்பட்டு அவர்கள் மற்றொரு தேசத்திற்குள்ளே அடிமைகளாய் செல்லும் பொழுது அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் இதுதான். இதையேத்தான் பாபிலோனிலே தானியேல் செய்தார். எருசலேமிற்கு நேராக பல கனிகளை திறந்து வைத்து தன்னுடைய பாவத்தையும் ஜனங்களுடைய பாவத்தையும் அறிக்கை செய்து அவர் ஜெபித்தார். 1 ராஜாக்கள் 8:49-50. உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உம்முடைய ஜனங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவத்தையும் அவர்கள் உம்முடைய கட்டளையை மீறிய அவர்கள் துரோகங்களையும் எல்லாம் மன்னித்து அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போகிறவர்கள் அவர்களுக்கு இரங்கத்தக்கதான இரக்கத்தை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக. நாம் தொடர்ந்து பார்க்க போவது போல கர்த்தர் அந்த ஜபத்திற்கான பதிலை கொடுக்கிறார். 54
சாலமோன் கர்த்தரை நோக்கி, இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து முழங்கால் படியிட்டிருந்ததை விட்டெழுந்து. அநேக வேளைகளிலே நாம் முழங்கால் படியிட்டு தான் ஜெபிக்க வேண்டுமா என்று கேட்கிறவர்கள் உண்டு. சாலமோன் கர்த்தருக்கு முன் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். அவர் ஒரு பெரிய ராஜாவாயிருந்தாலும் ஜெபிக்கும் நேரத்திலே கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அவ்வாறு ஜெபித்தார். ஜெபிக்கும் பொழுது எல்லா நேரங்களிலேயும் நாம் முழங்கால் படியிட முடிகிறதில்லை. பிரயாணப்படும் பொழுது ஜெபிக்கிறோம், சுகவீனமாய் படுக்கையில் இருக்கும் பொழுதும் ஜெபிக்கிறோம். இருதயத்தின் தாழ்மையே மிக மிக முக்கியமானது. ஆனாலும் கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து வரும்பொழுது, ஜெபிக்க வரும்பொழுது, ஆராதிக்க வரும்பொழுது அவருக்கு முன் நாம் முழங்கால் படியிட்டு நம்மை தாழ்த்தி ஜெபிப்பது சிறந்த ஒரு காரியம். வானொலி நேயர் ஒருவரோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை குறித்து சொல்லும்போது தன்னுடைய இளைய மகன் பெரிய கல்வி படிப்பிலே இருந்தாலும் இன்றும் காலையிலே முழங்காலிலே நின்று வேதத்தை படிக்கிறார்கள் என்று சொல்லி மிக உற்சாகத்தோடு கூறினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வயது முதிர்ந்ததினாலே உங்களால் முழங்கால் படியிட முடியவில்லை என்றால் பரவாயில்லை, ஆனால் முழங்கால் படியிட நமக்கு பலன் இருக்கும் வரைக்கும் அவருக்கு முன் நம்மை அவ்வளமாக தாழ்த்தி அவரிடத்திலே பேசுவது சிறந்த ஒரு அனுபவம். பிரியமானுள்ளே, ஒன்ராஜாக்கள் 8:63-65 வரை கவனிப்போம். சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலிகளாக 21,000 மாடுகளையும் 120,000 ஆடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாய் ராஜாவும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த வெண்கல பலிபீடம் சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் சமாதான பலிகளின் நிணத்தையும் கொள்ளமாட்டாமல் சிறிதாயிருந்தபடியினால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கு முன் இருக்கிற பிரகாரத்தின் நடுமையத்தை பரிசுத்தப்படுத்தி அன்றைய தினம் அங்கே சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் சமாதான பலிகளின் நிணத்தையும் செலுத்தினான். அக்காலத்தில் தானே சாலமோனும் ஆமாத்தின் எல்லை தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் இருந்து வந்து அவனோடே இருந்த பெரிய கூட்டமாகிய இஸ்ரவேல் அனைத்தும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் 7 நாளும் அதற்கு பின்பு வேறே 7 நாளும் ஆக 14 நாள் வரைக்கும் பண்டிகையை ஆசரித்தார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா பலிகளையும் வைக்கக்கூடிய அளவு அங்கே இருந்த பலிபீடம் போதாது. எனவே அந்த நேரத்திற்காக மட்டும் பயன்படுத்தும்படியான பலிபீடங்கள் செய்யப்பட்டன. அது உண்மையாகவே ஒரு பெரிய பண்டிகை கொண்டாடுதலாக இருந்தது. பாருங்கள், 1 ராஜாக்கள் 8:66. 8 நாளிலே ஜனங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினான். அவர்கள் ராஜாவை வாழ்த்தி, கர்த்தர் தமது தாசனாகிய தாவீதுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த எல்லா நன்மைக்காகவும் சந்தோஷப்பட்டு மனமகிழ்ச்சியோடே தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். ஆம், அவ்வளவு சிறப்பாக அந்த பிரதிஷ்டை ஆராதனை நடந்து முடிந்தது. இப்பொழுது நாம் 9-10 பார்ப்போம். சாலமோனை உற்சாகப்படுத்தும்படியாக கர்த்தர் 2வது முறை அவனுக்கு தரிசனமானார். சாலமோனின் வாழ்க்கையை அளப்பதற்காக தாவீதின் வாழ்க்கையை அளவுகோலாக்குகிறார். இந்த 2 அதிகாரங்களிலேயும் சாலமோனுடைய மேன்மையையும் மகிமையையும் அவன் காலத்திலிருந்த செழிப்பையும் நாம் காணக்கூடியவர்களாயிருக்கிறோம். 1 ராஜாக்கள் 9:3 பார்ப்போம். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரமனையையும் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமானது போல 2வது தரமும் அவனுக்கு தரிசனமானார். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். கர்த்தர் சாலமோனை பார்த்து, இந்த தேவாலயத்திலே நான் உன்னை சந்திப்பேன் என்றார். நீ வரவேண்டிய இடம் இதுதான். உன்னுடைய ஜனங்கள் வரவேண்டிய இடம் இதுதான். உலக மக்கள் எல்லாரும் வரவேண்டிய இடம் இதுதான். இதுவே நாம் சந்திக்கும் இடம் என்பதாக சொன்னார். 1 ராஜாக்கள் 9:4. நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும் படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால். இப்பொழுது மிக தெளிவாக
உன் தகப்பனாய தாவீது நடந்தது போல நீயும் எனக்கு முன்னாலே நியாயங்களையும் நீதியையும் கை கொண்டு உத்தமமும் செம்மையுமாய் நடப்பாயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேலே உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று தெளிவாக சொன்னார். தாவீது ஒரு மனித அளவுகோல்தான், கர்த்தருடைய அளவுகோலுக்கு பொருத்தமற்றவர்தான். என்றாலும் தாவீது கர்த்தரை அதிகமாக நேசித்த ஒரு மனிதன். அவருடைய வாழ்க்கையிலேயும் தவறிய வேளைகள் உண்டு, குறைபட்ட நேரங்கள் உண்டு, விழுந்து போன நேரங்கள் உண்டு. என்றாலும் அவர் அதை உதறி தள்ளி எழுந்து கர்த்தரிடத்திலே வந்து தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தார் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து கர்த்தரோடு நெருக்கமான ஐக்கியமுள்ளவராக வாழவே அவர் விரும்பினார். எனவேதான் தாவீதை போல என் சமூகத்திலே நீ மன உத்தமமும் செம்மையுமாய் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் கூறுகிறார். பிரியமான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் நம்முடைய இருதயத்திலே உண்மையும் உத்தமமும் மிக மிக அவசியமானது. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே மாய்மாலமான வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். உள்ளத்திலே ஒன்று வைத்துக்கொண்டு வெளியே ஒன்று பேசுவது, அந்தரங்க வாழ்க்கையிலே ஒரு வாழ்க்கை, உலகம் பார்க்கும் நேரத்திலே ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. ஒரு போதகர் தனது அனுபவத்தை குறித்து சொல்லும் பொழுது ஒரு அசனத்திற்காக அவர் சென்றிருக்கிறார். 1000 பேருக்கு மேலே அங்கே கூடியிருந்தார்கள். அந்த பகுதியில் உள்ள முக்கியமான ஒரு அரசியல் தலைவரும் அங்கே பங்கு பெற்றுக் கொண்டிருந்தார். அவரும் எழுந்து மிக பயபக்தியோடு சில வார்த்தைகளை பேசினார். ஆனால் கர்த்தருடைய செய்தி வேளை துவங்கும் முன்னாலே அவர் அந்த கூட்டத்தை விட்டு வெளியேறிவிட்டார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க அவருக்கு விருப்பமில்லை. இன்றைக்கு மாய்மாலமும் உண்மையற்ற நிலைமையும் மிக அதிகமாக இருக்கிறது. ஆலயத்துக்கு வருகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் பின்னணியத்தையும் நாம் பார்க்கும் பொழுது இந்த உண்மை விளங்கும். வியாபாரத்துறையிலே சிறந்து விளங்கும் ஒருவன் வருகிறான். அவனுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியத்தை குறித்தும் அக்கறையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறான். வீட்டிலே அவன் முன்மாதிரியாக இல்லை. என்றாலும் தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்பொழுது ஒரு வேத புத்தகத்தை கொண்டு வருகிறான். கர்த்தருடைய சித்தத்தை குறித்து பேசுகிறான். அவன் யாரை முட்டாளாக்க பார்க்கிறான்? கர்த்தரையா, மற்றவர்களையா, அல்லது அவன் தன்னைத்தானே முட்டாளாக்கி கொள்ள பார்க்கிறானா? அருமையானவர்களே, நாம் தேவனை முட்டாளாக்க முடியாது. அவருக்கு எல்லாமே தெரியும். தாவீது மன உத்தமத்திலே கர்த்தருக்கு முன்பாக நடந்து கொண்டார். அவர் பாவம் செய்த பொழுது அறிக்கை செய்து தன்னை கழுவ வேண்டும் என்று கர்த்தரிடத்திலே கேட்டுக்கொண்டார். கொஞ்ச நேரம் அவருடைய விசுவாசம் தோல்வி கண்டாலும் அதற்கு அடியிலே அசைக்கப்பட முடியாத ஒரு விசுவாசம் அவருடைய வாழ்க்கையிலே இருந்தது. அவர் பூரணமானவராக இல்லாவிட்டாலும் அவருடைய வாழ்க்கையிலே இருந்த அளவு உத்தமத்தை ஒப்பிட்டு சாலமோனிடத்திலே உன் தகப்பனைப் போல உத்தமமாய் வாழ் என்று சொல்லுகிறார். 1 Kings 9:5. இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடே நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேலுள்ள உன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். இஸ்ரவேலிலே அரசர்கள் இருந்த காலம் வரைக்கும் தாவீதின் வம்சத்திலே இருந்தார்கள். இப்பொழுதும் தாவீதின் வரிசையிலே ஒரு அரசர் உண்டு. அவருடைய கைகளிலே ஆணிகள் பாய்ந்த காயங்களை உடையவராயிருக்கிறார். 1 Kings 9:6-7. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போய் வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்வீர்களாகில் நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காத படிக்கு நிர்மூலமாக்கி என் நாமும் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன். அப்பொழுது இஸ்ரவேல் சகல ஜனங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் இருப்பார்கள். ஆம், அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் தான் இருக்கிறார்கள். இது வார்த்தைக்கு வார்த்தை முழுமையாக நிறைவேறிவிட்டது. பாருங்கள், 8:9. அப்பொழுது உன்னதமாயிருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து பகிடியாய் ஈசலிட்டு கர்த்தர் இந்த தேசத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் இப்படி செய்தது என்ன என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள், தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பற்றி கொண்டு அவர்களை நமஸ்கரித்து சேவித்தபடியினால் கர்த்தர் இந்த தீங்கையெல்லாம் அவர்கள் மேல் வரப்பண்ணினார் என்று சொல்லுவார்கள் என்றார். இந்த வசனங்களும் பூரணமாக உண்மையாகிவிட்டது. சாலமோன் கட்டிய தேவாலயம் இருக்கும் இடத்திலே இன்று போய் நீங்கள் நின்று பார்ப்பீர்கள் என்றால் அது எந்த அளவுக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஓமர் என்னும் மசூதி அங்கே இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை மறந்ததால் இவையெல்லாம் நடைபெற்றது. பிரியமானவர்களே,
நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தையும் முக்கியத்துவத்தையும் நாம் கொடாமல் போகும் பொழுது நாமும் கர்த்தரை விட்டு தூரம் போகிறவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நம்மேலும் கடந்து வருகிறதாய் இருக்கிறது. அருமையான ஆலயத்தை சாலமோன் கட்டினாலும் அந்த ஆலயத்திலே மன உத்தமத்தோடு கர்த்தரை ஆராதிக்க அவர் விரும்பினார். இன்றைக்கும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடங்களிலே ஆலயங்களை கொடுத்திருக்கிறார், அல்லது வீடுகளிலே கூடி நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். எப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தினுள்ளே கடந்து செல்லும் பொழுது பயபக்தியோடும் உண்மையான இருதயம் உள்ளவர்களாயும் கடந்து செல்லவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா மாய்மாலங்களையும் நாம் அகற்றி அவருக்கு முன் உண்மை உள்ளவர்களாக நாம் வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? கர்த்தருக்கு பிரியமானதை செய்வதை குறித்தே அக்கறை உள்ளவர்களாக, அதற்காகவே முயற்சி எடுக்கிறவர்களாக, அதற்கென்றே நாம் நம்மை பூரணமாய் அர்ப்பணித்தவர்களாக வாழ ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார்.